வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்க விருப்பமுள்ள மாணவர்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்புன்னு நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்ன அப்படி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பல ஆண்டுகளாகவே பொறியியல் படிப்பில் வந்து பாடத்திட்டங்கள் மாற்றப்படாமல் இருக்குது. அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோட கருத்து என்னென்னா, நடைமுறை நிலவரத்திற்கு ஏற்றபடி இந்த பொறியியல் படிப்புகள் இல்லை. அதனால் கம்பெனிகள் வந்து மாணவர்களை வேலைக்கு எடுத்ததற்கு பிறகு அவங்க வந்து நிறையா கோச்சிங் கொடுக்க வேண்டியிருக்குது, அவங்கள ட்ரைனிங் பண்ண வேண்டியிருக்கு, தொழில்துறை வளர்ச்சிக்கு இது அந்தளவுக்கு இல்லை. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டு இந்த அரசு பதவியேற்றதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அறிவிப்பில் அப்படியே வெளியிட்டிருந்தாங்க, தொழில்துறைக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மாற்றப்படும்னு. அந்த அறிவிப்பை தான் இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அறிவிப்பு பயன் தராதாலும் கூட, இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது மிக முக்கியமான அளவில் பயன் தரக்கூடிய அறிவிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தகவல்களையும் சொல்லியிருக்காரு. தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன்லேருந்து திரும்பி இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு தமிழக அரசு உதவி செய்யும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.